வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் ரைஸ். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் வந்து பட்டை, சோம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு 3 லவங்கம் போட்டிருக்கேன். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டேன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாங்க. ஏன்னா இப்பயே வெங்காயத்துக்கு முன்னாடியே போட்டோம்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் இது ரெடி ஆகும்போது உங்களுக்கு அடியில் வந்து தீஞ்சா மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டேன்ட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வெஜிடபிள் ரைஸுக்கு மசாலா ரெடி பண்ணுறது எப்படின்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வெங்காயத்தில் பாதி எடுத்திருக்கேன். பாதி வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சும்மா கொஞ்சம் பொடி வந்து புதினா, இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் பதத்தில் அரைச்சிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பசங்க குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக அரைச்சி ஆட் பண்ணுறதுனால பண்ணலாம். ஆனால் நான் பச்சையாக கொஞ்சம் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். 3 வெங்காயத்தை வதக்கிறதுக்கு போட்டிருக்கேன். இதில் பாதி வெங்காயத்தை வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்காக எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். நாங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு தீ பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நல்லா வதங்குச்சுன்னா நல்லா ஸ்மெல் வரும். அந்த டைமுக்கு தக்காளி ஆட் பண்ணுங்கள். இதுக்கு நான் எடுத்திருக்க வெங்காயம் தக்காளி வந்து 3 பெரிய வெங்காயம், 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதேமாரி வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 பீன்ஸு, 2 கேரட் எடுத்திருக்கேன், 1 பொட்டோட்டோ எடுத்திருக்கேன், கொஞ்சம் பச்சை பட்டாணி, நம்ம தேவைக்கு பட்டாணி எடுத்திருக்கேன். இதோட தக்காளி ஆட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுமே நம்மளுக்கு வந்து கடாயில் வந்து தீயற மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட்டோ கல் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்காது. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதோட வந்து வெஜிடபிள்ஸு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணு. கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறியும் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனை ஸ்மெல்லும் போயிட்டுருச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் வந்து புதினா, பாதி வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம். இதை நல்லா இந்த மசாலாவை போட்டு நல்லா கிளறிட்டு இதோட இன்னும் பாதி புதினா வச்சுருக்கோம், அதை வந்து இதோட ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட புதினாவை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இதோட நான் பச்சை பட்டாணி சேர்க்குறேன். பச்சை பட்டாணியும் 1-2 ஸ்பூன் தயிர். இது பட்டாணி ஆட் பண்ணிட்டேன். தயிர் 1-2 ஸ்பூன் ஆட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் 1-2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதோட இதை ஆட் பண்ணிடுறேன். நம்ம காரம் தேவை போதும்னாக்கா இந்த பச்சை மிளகாயோட விட்டுடலாம். எனக்கு காரம் பத்தாதுன்றதுனால நான் 1 1/4 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா கிளறி பச்சை வாசனை போகிற வரைக்கும் இன்னும் நல்லா கொஞ்சம் கலர்னிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்மெல் கமகமனு வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ இதில் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் ரைஸ் போடுறேன்.
இப்போ நான் வந்து சாதத்துக்கு வடிக்கிற ரைஸே போடுறதுனால இதில் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு சாதமும் மெலிசாக இருக்கும், சீக்கிரமாக சாதம் வந்து ரெடி ஆகிடும். எல்லாம் பிரியாணி ரைஸில் செய்வாங்க, நான் வந்து சாதம் ரைஸில் செய்கிறேன். உங்களுக்கு வந்து பிரியாணி ரைஸில் செய்யறதுனா லைட்டாக நெய் போட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு அரிசியை கிளறினீங்கன்னா உங்களுக்கு உடையாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் நான் 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணின்ற மாதிரி நான் வைக்கிறேன். தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன், நான் 2 கிளாஸ் போட்டதுனால 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நல்லா கொதி வரும்போது நம்ம குக்கர் மூடியை போட்டு விசில் வச்சுட்டோம்னா 2 விசில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான பிரிஞ்சு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை மாதிரி கலரிட்டு நான் ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணதுனால எனக்கு அதுவே கரெக்டாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட் வந்து நீங்கள் சேர்த்துங்க. எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால இப்போ நான் குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டு 2 விசில் வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வச்சுருக்க ப்ரெஷர் போயிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஒரு 1/2 மூடி வந்து லெமன் போடுறேன். பார்க்கவே நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது, கமகமென்று வாசனையாக இருக்குது. இதை நான் எப்படி கலரி விட்டுட்டு லெமன் பிழிஞ்சதுனால நான் கலரி விட்டுட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.